மாலை மதியமும் வீசுதென்றலும் வீங்கிழவேனிலும் மூசு வண்டரை ஒய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே. ஓங்கம் கணபதயே நமஹ. ஸ்வஸ்திக் டிவி அன்பர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். என் அன்பிற்குரியவர்களே, புலருகின்ற இன்றைய பொழுது உங்களுக்கு புது மகிழ்ச்சியை தரப்போகிறது. இறைவனுடைய அனுக்கிரகத்தினால் நன்மைகள் யாவும் நடந்தேறும் நல்ல நாளாய் இந்த நாள் அமைகிறது. தினபலன் நிகழ்ச்சியிலே இன்று ஜூன் மாதம் 16ஆம் தேதி 2019ஆம் ஆண்டு விகாரி வருடம் ஆனி மாதம் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமைக்குரிய தினபலன்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த நாளில் காலையில் 11:10 வரை சந்திர பகவான் விருச்சிக ராசி அனுஷம் நட்சத்திரத்திலே அருள் பாலிக்கிறார். பிறகு கேட்டை நட்சத்திரத்திலே அனுக்கிரகம் செய்ய போகிறார். இந்த நாளில் நல்ல நேரம் காலையில் 6:30 to 7:30 வரை உள்ள நேரம். இனி இந்த நாளில் மிகப்பெரிய விசேஷம்னு கேட்டிங்கன்னா, பட்டீஸ்வரம் துர்க்கையம்மன் கோவில் இருக்கிறதே, இன்றைக்கு அங்கே முத்து பந்தல். பட்டீஸ்வரம் துர்க்கையம்மன் கோயிலில் அதை காண்பதே பூர்வ ஜென்ம அனுக்கிரகம், புண்ணியம் பண்ணியிருக்கிறோம் நம்ம. இனி இன்றைய கிரக நிலவரத்தை காண்போமா. ரிஷபத்திலே களத்திரகாரகன் சுக்கர பகவான் ஆட்சியாக அமர்ந்திருக்கிறார். மிதுனத்திலே புதன் பகவான் ஆட்சியாக இருக்கிறார். அவரோடு செவ்வாய் பகவான், ராகு பகவான், சூரிய பகவான் இணைந்து அருள் பாலிக்கிறார்கள். விருச்சிக ராசியிலே குரு பகவான் வக்கரமாகவும் சந்திர பகவான் இணைந்தும் காட்சி தருகிறார். தனுசு ராசியிலே சனி பகவானோடு கேது பகவான் இணைந்திருக்கிறார். இனி 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன என்ன பலன்கள் நடைபெறப் போகின்றன என்று பார்க்கலாமா. மேஷ ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு வேலை மாற்றம் பலருக்கு ஏற்படக்கூடிய நாள். இந்த நாளில் எந்த ஒரு காரியத்தையும் பதறாமல் செய்யணும். பிஸ்னஸ் தொடர்பாக தைரியமாக சில முயற்சிகள் எழுப்பீங்க. சில ஒப்பந்தங்கள் கூடி வரும், புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. அதே நேரத்தில் இன்றைக்கு முடிந்தவரை பயணங்களை தவிர்க்கலாம். உணவு விஷயத்திலே கட்டுப்பாட்டோடு நடந்து கொள்ளலாம். கண்ட உணவு இன்னைக்கு சாப்பிடப்படாது. உங்களுடைய பண நடவடிக்கைகள் இருக்கு பாருங்க, மணி டிரான்சாக்ஷன் விஷயத்தில் எச்சரிக்கையா இருங்க. உங்களுடைய பணங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். விலை உயர்ந்த நகைகளை போட்டு காலையில் வாக்கிங் போகக்கூடாது. விலை உயர்ந்த பொருட்களை வீட்டில் வைக்க வேண்டாம், லாக்கர்ல வைக்க, பாதுகாப்போடு நடந்து கொள்ளுங்கள். பிறரை நம்பி பிறருடைய அக்கவுண்ட்ல பணம் போடாதீங்க. வீட்டில் வேலைக்காரன் இருக்கான, வேலைக்காரன் அக்கவுண்ட்ல 10 லட்சம் பணத்தை போட்டு வரி ஏய்ப்பு பண்ணணும் நினைக்காதீங்க. இன்னைக்கு இன்கம் டாக்ஸ் விஷயத்தில் நீங்க மாட்டிக்கிடுவீங்க, அப்படி அமைப்பு இருக்கு. நேர்மையான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இது அருமையான நாள். கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் கிடைக்கிற நாள். அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு மூதாந்தையர் வழி சொத்துக்கள்ல வம்பு வழக்குகள் இருந்தால் இன்னைக்கு பொறுமையாக நீங்கள் கையாளுங்கள். பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் மின்சார சாதனங்களை பயன்படுத்துகிற போது கவனமாக பயன்படுத்துங்கள். கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் உங்களுடைய காரியங்கள் வெற்றி அடையக்கூடிய நல்ல நாள். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு இது ஒரு பொன்னான நாள். குருச்சந்திர யோகம் உங்களை காப்பாற்ற போகுது. பினான்சியலாக ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கு. உங்கள் அன்பு குழந்தைகளை பற்றி ஒரு கவலை இருக்கு, அவங்களுக்காக பெரும் தொகையை செலவழிக்கிறீர்கள். உயிரை விட்டு நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, அவங்களுக்காக வாழறீங்க, ஆனால் ரிசல்ட் எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லை. இன்னும் அவங்க சரியாக படித்தா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். கண்ணீர் விட்டு உள்மனதில் அழுகிறீர்கள்.
தண்ணீரில் மீன் அழுதால் அது வெளியே யாருக்கு தெரியும்? இதுதான் இப்போ உங்கள் நிலைமை, உங்கள் வாழ்க்கை நிலை. உள்மனதில் துடிக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு இப்பொழுது ஆறுதலாக குரு பகவான் இருக்கிறார். எப்படியா பிள்ளைகளை காப்பாற்றிக்கிட்டு போகிற? உங்கள் பிள்ளைகள் கிளாஸில் ஃபஸ்ட் மார்க் வராமல் போகலாம், ஆனால் அவங்களுக்கு இன்னொரு அட்மிஷன் கிடைக்காமல் போகாது. அதுதான் இப்போ சூழ்நிலை. படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சும் உங்களுடைய ஃபினான்சியல் டிஃபிகல்டிஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கூடிய ஆற்றல் இப்போ இருக்கும். ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க ரிஷபராசிக்காரங்க, குறிப்பாக பெண்கள். ஆண் நட்புகள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்கள். இரண்டாம் இடத்துல செவ்வாயும் ராகுவும் மூணுக்குரிய சந்திரன் ஏழில் இருக்கிறார். ஆண்களால் ஏமாற்றப்படக்கூடிய அமைப்பு இப்பொழுது ரிஷபராசி பெண்களுக்கு இருக்கிறது. எச்சரிக்கையாக உங்கள் எல்லையை உணர்ந்து பழகுங்கள். பிறர் வெளியாட்களை அதிகம் நம்ப வேண்டாம். கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வரவேண்டிய நிலுவை தொகை வந்து சேரும். அதற்கு குறிப்பாக கவர்மெண்ட் செக்டாரில் ஒர்க் பண்ணுறீங்க, ஏதாவது பென்ஷன் வரல, கிராஜுவிட்டி வரல, ப்ராப்ளம் இருக்குன்னா சால்வ் ஆகிடும். ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நரம்பு சம்பந்தமான உபத்திரவம் ஏற்பட்டு விலகும், கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இருக்கும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் கழுத்து காது சம்பந்தப்பட்ட உபத்திரவங்கள் வந்து விலகும். மிதுனராசி அன்பர்களே, நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போற நாளுங்க இது, சந்தோஷப்படலாம். நீங்க ஆபீஸ்ல உங்களுக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருந்துச்சு இல்ல, அது இன்னைக்கு சரியாயிரும். நீங்களும் கொஞ்சம் அனுசரிச்சு போயிருங்க, மென்மையான போக்க கையாளுங்க, கொஞ்சம் அதிகாரமா பேசாதீங்க. ஒரு உயர் அதிகாரிட்டு இப்படித்தான் நடந்து கிடணும்னு சில கணக்கு இருக்கு. புரோட்டோகால் இன்னைக்கு நம்ம மறக்க கூடாது இல்லைங்க. அவர் நானும் ஈக்குவல் தானே, ஒரு நாளும் நினைச்சிட முடியாது. அவர் உயர் அதிகாரி, அதை நம்ம புரிஞ்சுக்கிறார். அப்படி நடந்து கொள்கிற போது இன்னைக்கு உங்க அலுவலகத்தில் உங்களுக்கு தொந்தரவுகள் இருக்காது. ராசியில சூரியன், செவ்வாய், ராகு, புதன், எத்தனை கிரகங்கள் பாருங்க, வலிமையான நேரம் மிதுன ராசிக்கு. அற்புதமான காலகட்டம், நல்ல பணப்புழக்கம், நல்ல தைரியம், நல்ல வேலை வாய்ப்பு, நோய் நொடிகள் விலகக்கூடிய தன்மை, அற்புதமான நேரம். மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் சொத்து சுகம் வாங்குவீங்க. திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு செல்போன் வழி நல்ல தகவல் வந்து சேரும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு தேவையான கடன் உதவி கிடைக்கும். உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடணும். கடகராசி அன்பர்களே, இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில வெற்றிகரமான நாள். சந்திர பகவான் உங்களுக்கு பஞ்சமத்தில் இருக்கார், குருவோடு சேர்ந்திருக்கிறார். குரு சந்திர யோகம். உங்களுடைய ஃபினான்ஷியல் டிஃபிகல்டிஸ் எல்லாம் இப்போ விலகிடும். கேளிக்கை விஷயங்களில் மனசு ஈடுபடும், ரொம்ப ஒரு ஈடுபாடு இருக்கும். சில அன்பர்கள் கேட்குறாங்க, ஞாயிற்றுக்கிழமைக்கு ப்ரெடிக்ஷன் சொல்கிற போது அலுவலக ப்ரெடிக்ஷன்ஸ் தேவையானு. சில தனியார் அலுவலகங்கள் ஞாயிற்றுக்கிழமையே இயங்குது. சில இடங்களில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை இல்லை. அவர்களுக்காக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஞாயிற்றுக்கிழமையும் வேலை பார்க்குறவங்களுக்கு என்ன பலன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கடகராசி அன்பர்களுக்கு நீ ஃபினான்ஷியல் விஷயம் நல்லா இருக்கும், பிஸ்னஸ் விஷயம் நல்லா இருக்கும், குழந்தைகள் முன்னேற்றம் நல்லா இருக்கும், வெளிநாட்டு தொடர்புகள் வந்து சேரும், பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடு கூடும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு கால் நரம்புகளில் பிரச்சனை இருக்கும். கால்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கோங்க. பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த நாள் உங்களுடைய உறவினர்களின் வருகை அதிகமாக இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சிறுதூர பயணங்கள் அமையும், அந்த பயணத்தினால் வெற்றி உண்டு. சிம்மராசி அன்பர்களே, நல்ல நாள். ராசியாதிபதி சூரிய பகவான் இப்பொழுது உங்களுக்கு லாபத்தில் இருக்கார், தொட்டதெல்லாம் வெற்றியடையும். இந்த நாளிலிருந்து சூரிய பகவான் ஒரு மாதம் உங்கள் ராசிக்கு லாபத்திலே அமரப்போகிறார். இந்த ஆணி மாதம் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதமான மாதம். இப்பொழுது குரு பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்க, உங்களுடைய உத்தியோகஸ்தானத்தை பார்க்கிறார். நல்ல உத்தியோகங்கள் அமையக்கூடிய காலகட்டம். இன்றைய கிழமை நாயகன் லாபத்தில் அமர நல்ல லாபம் வந்து சேரும். பிள்ளைகள் வழி சில மன கஷ்டங்கள் இருக்கு, அப்படியே புரிஞ்சு நடக்க மாட்டேங்கிறாங்களேன்னு தோணுது உங்களுக்கு.
விநாயகரை வழிபடுங்கள், உங்கள் குடும்ப வாழ்க்கையில் பிள்ளைகள் முன்னேற்றத்தில் ஒரு மாற்றம் இருக்கும், நீங்கள் எதிர்பார்த்தபடி நடந்துக்கிடுவாங்க. பிஸ்னஸில் ஒரு நல்ல வெற்றிகரமான நாள், புதுசாக வீடு வாங்கக்கூடிய சிந்தனைகள் இப்போ தோன்றும். மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு தந்தையாருடைய உடல் நலத்தில் அக்கறை எடுங்க. பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் இந்த நாளில் கொஞ்சம் அப்பப்போ மூட் அவுட் ஆகக்கூடிய ஒரு கேரக்டர் இருக்குது, அது குறிப்பாக பெண்கள் இந்த நாளில் விட்டு கொடுத்து போங்க. உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த நாள் வெற்றிகரமான நாள், எல்லா வகையிலும் வெற்றிகள் தேடி வரும். கன்னிராசி அன்பர்களே, இந்த நாள் உங்கள் வாழ்க்கையிலே மிகச்சிறந்த நன்னாள், எல்லா காரியமும் சகாயமாக நடக்கும். கிழமை நாயகன் பத்தாம் இடத்தில் இருக்கிறார், இன்னைக்கு இன்டர்வியூ இருந்தா வேலை கிடைக்கும். பஞ்சமாதிபதி சனியை கிழமை நாயகன் பார்க்கிறார், பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடு கூடும். வீட்டை அழகுபடுத்துவதிலும் ஒழுங்குபடுத்துவதிலும் ஈடுபாடு காட்டுவீங்க. குடும்பத்தாரோடு வெளியிடங்களுக்கு சுற்றுலா சென்று வரக்கூடிய யோகமும் உண்டு. உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் கன்னிகாதானம் செய்து கொடுக்கக்கூடிய யோகம் வருகிறது. அஸ்தம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு தந்தையினால் ஆதரவும் லாபமும் கிடைக்கப் போகிறது. சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு மருத்துவ கனவுகள் நனவாகக்கூடிய நல்ல சூழல் உதயமாகிறது. அதுக்குரிய இன்ஸ்டிடியூட்டில் போய் சேருங்க, நல்லது நடக்கும். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த நாள் ஒரு யோகமான நாள். இரண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கார், உங்க யோகாதிபதி சாரத்தில் இருக்கார், அது ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் இன்னைக்கு ஸ்கின் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், ஸ்கின் அலர்ஜி வரதுக்கு சிலருக்கு வாய்ப்பு உண்டு. பர்டிகுலராக நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபுட் ஐட்டத்தினால, சாப்பாட்டுனால அந்த பிரச்சனை வரும். ஆகவே உணவு விஷயத்தில் எச்சரிக்கையாக இன்னைக்கு இருந்துக்கோங்க. கடையில் கிடைக்கக்கூடிய கண்ட கண்ட உணவுகளை சாப்பிடாம அது வந்து எக்ஸ்பைரி டேட் பார்த்து வாங்குங்கோ. எதையுமே ஒரு கடையில் போய் ஒரு ஸ்வீட் பிரெட் வாங்குறேன், வாங்கக்கூடிய டேட் என்ன டேட், அது எக்ஸ்பைரி ஆயிடுச்சா இல்லையான்னு பார்க்கணும். கடைக்காரர் ஒரு பிஸ்னஸுக்காக பழைய பாக்கெட் எடுத்து கொடுப்பார், நீங்கள் அப்படி வாங்கிட்டு வந்துடக்கூடாது. எக்ஸ்பைரி டேட் என்ன இருக்கு, பயன்படுத்தலாமா, பார்த்து பயன்படுத்துங்க. துலா ராசிக்காரர்கள் குறிப்பா பாக்கியத்தில் சூரியன் தந்தையாருக்கு உயர்வான நாள், உங்களுடைய மருத்துவ கனவுகள் நனவாகக்கூடிய நாள், வாழ்க்கையில் வெற்றிகள் தேடி வரக்கூடிய நாள், தொலைதூரத்தில் இருந்து நல்ல தகவல் வரும் நாள், ஹையர் எஜுகேஷன் முயற்சிகள் வெற்றியடையும் நாள். இந்த நாளில் விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி பிறக்கும். சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கூடி வரும். சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு காது சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் ஏற்பட்டு விலகும். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த நாளில் சந்திர பகவான் உங்கள் ராசியிலேயே இருக்கார், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த நாள். யோகமான நாள், சுறுசுறுப்பாக இருப்பீங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை, மனதில் உள்ள ரகசியத்தை வெளிவிட மாட்டீர்கள். உங்களுடைய வேலைகளை நீங்களே செய்து கொள்ள விரும்புவீர்கள் இல்லையா? இப்போ ராசியாதிபதி செவ்வாய் எட்டில் இருக்கார், வீட்டுக்காரருடைய உடல் நலத்தில் நல்லா பார்த்துக்கணும், அவருடைய வாழ்க்கை போக்கில் ஒரு கண் வைங்க. தவறான செயல்கள் செய்கிற போது ஒரு மனைவி மந்திரியாக இருந்து அவரை வழிநடத்தணும், இது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு விளையாட்டை விட்டுட்டு வீட்டுக்காரர் ஒரு தவறு செய்கிற போது அவர் இப்படித்தாங்க போய் அடங்கி வருவார் வருவாருங்க அப்படின்னு இன்னைக்கு விட்டுட்டு, நாளைக்கு பிள்ளைங்க வளர்ந்த பிறகு வளர்த்து வருத்தப்பட்டு யூஸ் இல்லை. உங்களுடைய வாழ்க்கை துணைவர் இப்போ ஒரு தவறு செய்கிறார் என்று தெரிஞ்சால் இப்பவே கூப்பிட்டு கண்டிவிங்க, அவர் அப்படித்தான் இருப்பாருங்க, திருந்தி வருவாருங்கன்னு சொல்லிடாதீங்க. நாளைக்கு உங்களுடைய மகனோ மகளோ உங்களை பார்த்து கேள்வி கேட்குற போது, ஏமா அப்பாவை தப்பு பண்ண விட்ட, அப்பா ஏமா அப்படி இருக்காருங்கட்டா, உங்களால் நாளைக்கு பதில் சொல்ல முடியாது. வாழ்க்கையை இழந்து நிற்கக்கூடாது. விருச்சிகராசி பெண்களுக்கு நான் சொல்கிறேன், கணவருடைய போக்கில் கவனம் செலுத்துங்கள், அவருடைய உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்கள். விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நல்ல பண லாபம் உண்டு, பொழுதுபோக்கு விஷயத்தில் ஈடுபாடு உண்டு. இன்னைக்கு அனுஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் அனாவசிய வாக்குவாதங்களை தவிருங்கள். கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த நாள் வியாபார விருத்தி நன்றாக இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, இந்த நாள் இனிமையான நாள்.
கடகராசியைச் சேர்ந்த சந்திர பகவான் உங்களுக்கு 12 இடத்திலே அமர்ந்திருக்கிறார். இன்னைக்குமே தனுசு ராசிக்கு கடகராசி நட்சத்திரங்கள் பெரிய உதவி செய்யும். கடகராசியிலே தான் ராமபுரான் அவதரித்தார், தனுசு ராசியிலே ஆஞ்சநேய புராணம் அவதரித்தார். ஆகவே இந்த தனுசு ராசிக்கும் கடகராசிக்கும் ஜென்ம ஜென்மமான பந்தங்கள் உண்டு. ஆகவே இந்த தனுசு ராசியிலே பிறந்த உங்களுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் 12 இடத்துல இருக்கார், ஃபாரின் யோகத்தை தருவார். உங்களுடைய வேலை முயற்சிகளில் சின்ன தடைகள் ஏற்பட்டிருக்கும், கவலைப்படாதீங்க, நிவர்த்தி ஆயிடும். பஞ்சமாதிபதி செவ்வாய் 7 இடத்துல இருக்கிறார். ஒருத்தர் பார்த்தையும் பிடிச்சு போச்சு, உடனே கல்யாணம் முடிவு பண்ற நாள் இது இல்லை. சில பேர் ஜோதிட ஆலோசனைக்கு வராங்க, பார்த்தோம் பழகினோம் கல்யாணங்கிறாங்க. எவ்வளவு நாள் பழகினீங்க? பார்த்து அடுத்த 10வது நிமிஷமே மனசுக்கு தோணிருச்சுங்க, நான் 2 நாள்ல முடிவு பண்ணிட்டேன், பண்ணினா அவரை தான் கல்யாணம் பண்றது முடிவு பண்ணினேன். ஏம்மா அவசரப்பட்டீங்க அப்படின்னு கேட்டா, தெரியல சார், கல்யாணம் ஆகி 2 கழிச்சுதான் சார் பிரச்சனை தெரிஞ்சிச்சு. 10 வருவதல்ல வாழ்க்கை, அதை எப்படி ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுக்கிட முடியும்? பழகிய 10 மனசு பத்தி கிடிச்சுன்னு சொல்றதெல்லாம் சினிமா, அது நடைமுறை வாழ்க்கை இல்லை. தனுசு ராசிக்காரங்க புரிஞ்சுக்கணும், யாரையும் பக்குவமாக இப்பொழுது ஏற்றுக்கொள்ள வேண்டும். 5 செவ்வாய் 7 இருக்கிற போது திருமண விஷயத்தில் அவசரப்படக்கூடிய சூழல் வரும், அதுவும் காதலில் அவசரப்படக்கூடிய சூழல் இருக்கும். அவசரப்பற்றாதீங்க, பதறிய வாழ்க்கை சிதறி போகும், அந்த வாழ்க்கையை பக்குவமாக முடிவெடுக்கணும், சரிங்களா? அதனால எதையும் யோசித்து முடிவெடுங்கள். மூலம் நட்சத்திரத்தை சேர்ந்த பெண்கள் இந்த நாளில் எல்லா விஷயத்திலும் எச்சரிக்கையாக நடக்கணும். புராணம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த நாள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இது அற்புதமான நாள், வெளிநாட்டு யோகம் நிறைந்த நாள். மகர ராசி அன்பர்களே, சந்திர பகவான் லாபத்தில் இருந்திருக்கக்கூடிய அற்புதமான நாள். ஃபாரின் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்ப கூடி வரும் வாய்ப்பு. க்ளோஸ் ஃப்ரெண்டு நமக்கு ஆதரவாக இல்லைன்னு மனசு கஷ்டப்பட்டீங்கன்னா இன்னைக்கு அது சரியாகும், நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போங்க. பிஸ்னஸ் பார்ட்னருக்கு உங்களுக்கு இடையில் சில மனக்கசப்புகள் இருக்கு, பொறுமை வெல்லும், பொறுமையாக இருங்க. நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட்டு அது நிவர்த்தி ஆகும். உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் புன்னகை பூத்த முகத்தோடையே இன்னைக்கு இருப்பீங்க. திருவோணம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் கொஞ்சம் காது சம்பந்தமான பிரச்சனை வந்து சரியாகும், நரம்பு சம்பந்தமான பிரச்சனை வந்து சரியாகும். அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த நாள் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடு கூடும், உடல் நலத்திலும் அக்கறை தேவை. கும்பராசி அன்பர்களே, இது பொன்னான நாள். லாபத்தில் இன்னைக்கு சனி பகவான் உங்கள் ராசியாதிபதி இருக்கிறது ஒரு யோகம். 6 இடத்திற்குரிய சந்திர பகவான் 10 இடத்திலே அமர்ந்திருப்பது ஒரு யோகம். இன்னைக்கு வேலை வாய்ப்பிற்குரிய முயற்சி நீங்க செய்தா வெற்றி அடைவீங்க. அதற்குரிய முயற்சியை செவ்வனே செய்யுங்கள். உடல் நலம் சார்ந்த விஷயங்கள் இன்னைக்கு ஒரு நல்லபடியா பிரச்சனைகள் தீரும். கோர்ட் கேஸ்ன்றதா ஜெயிச்சிருவீங்க, அதுக்குரிய காலகட்டம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. இந்த நாளில் 5 செவ்வாய் ராகு சூரியன் புதன் எல்லாம் சேர்ந்துருச்சு. தொழில் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள், கடன் வாங்காதீர்கள். கடுமையான உழைப்பு இருக்கும், ஸ்மார்ட் உழைக்கிற்கு உழைப்பு இருக்கும், இப்போ நல்ல மதிப்பு உண்டு. இப்போல்லாம் உங்களுக்கு நான் சொல்லிட்டு வருது, ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. கும்பராசிக்காரங்களுக்கு அது மிகப்பெரிய வெற்றியை தரும். படிப்பு சார்ந்த முயற்சிகளில் வெற்றி உண்டு, குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி உண்டு. புரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு மனம் நிறைய சந்தோஷத்தோடு இருப்பீங்க. அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடு கூடும். சதயம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் குடும்பத்தாருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களோடு இன்றைய பொழுதை கழிப்பீர்கள். மீனராசி அன்பர்களே, இந்த நாள் பாக்கியமான நாள், உங்களுக்கு வெற்றிகரமான நாள். கல்யாண கனவுகள் அடிமனதில் அப்படி அலம் மோதுது. ஆனால் வரக்கூடிய பெண் நல்ல மனைவியாக இருப்பாளா, குடும்ப வாழ்க்கையை நடத்த முடியுமா, இந்த கவலைகள் வந்துட்டு போதில்லை உங்களுக்கு. இதனால் உங்கள் திருமணம் தொடர்பான நல்ல தகவல்கள் வந்து சேரும். குரு பகவான் சுக்கரனை பார்க்குறாரு 3 இடத்துல. சுக்கரன் அருமையான நாள். பலர் வந்து இந்த நாளில் நிச்சயார்த்தம் பண்ணக்கூடிய சூழல்கள்லாம் உருவாகும்.
இந்த நாளில் பூரட்டாதி நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு புதிய வாழ்வு உதயமாக போகிறது. உத்தரட்டாதி நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் இன்னைக்கு பழைய நினைவுகளை, பழகி திரிந்த காலங்களை, பள்ளிக்கூட நினைவுகளெல்லாம் அசமூடுவீங்க. ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வியாபாரம் சிறப்புற நடைபெறும். 12 ராசிகளைச் சேர்ந்த அன்பர்களே, இந்த பதிவிலே உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை நான் சொல்லி வருகிறேன். உங்களுக்கு உங்கள் ஜாதக ரீதியாக நடக்கக்கூடிய உங்களுடைய திசை, புத்தி, அந்தரம், சூட்சமத்திற்கு ஏற்ப பல பலன்கள் நடைபெறும். உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கலாம், அவைகளுக்கு தீர்வு வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை வேண்டுமா? எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, உள்நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த இடத்தில் இருந்தாலும் உங்களுக்கு உதவுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். முறையான ஃபீஸ் கட்டி எங்களுடைய ஆலோசனையை பெற முடியும். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.